மத்திய கிழக்கில் ஏதோ நடக்கப் போவதை எல்லா நாடுகளும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றம் காணப்படுகிறது. முக்கியமாக அமெரிக்காவுக்கு அங்கு ஏதோ நடக்கப் போவது தெரிந்திருக்கிறது போலிருக்கிறது. அமெரிக்காவின் உயர்மட்ட அதிகாரிகள் ஒருவர் பின் ஒருவராக வந்து மத்திய கிழக்கு நாடுகளில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போது அமெரிக்க ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டனின் முறை. இன்று புதன்கிழமை மே 29 ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபி நகரில் செய்தியாளர்களை சந்தித்தார் அவர். நாளை சவுதி அரேபியாவில் நடக்கவுள்ள அரபு நாட்டு தலைவர்களின் அவசர சந்திப்பில் இவரும் கலந்து கொள்ள சவுதிக்கு செல்லப் போகிறார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதட்டம் காரணமாக அடுத்து என்ன செய்யலாம் என்று ஆராயவே நாளை அரபு நாட்டு தலைவர்கள் சவுதி அரேபியாவில் அவசரமாக கூடுகிறார்கள். ஜான் போல்டன் எப்போதிலிருந்து அரபு நாட்டு தலைவரானார் என்பது குறித்த தகவல் ஏதுமில்லை. செய்தியாளர் மாநாடு அபுதாபியில் நடந்ததால் ஐக்கிய அரபு அமீரக கடற்பகுதியில் 4 எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்டது குறித்து அதிகமான கேள்விகள் எழுப்பப்பட்டன. அந்த சம்பவத்தில் தொடர்பு பட்டவை 2 சவுதி அரேபிய கப்பல்கள், 1 ஐக்கிய அரபு அமீரக கப்பல், 1 நார்வே நாட்டு கப்பல் என்று பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்ட காணொளி ஒன்றில் தெரிவித்திருந்தோம். தாக்குதலை நடத்தியது ஈரான் தான் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்றார் ஜான் போல்டன். ஆனால் எந்த ஆதாரத்தை வைத்து அப்படி சொல்கிறார் என்று அவர் தெரிவிக்கவில்லை. இந்த சம்பவமே ஒரு மூடு மந்திரமாக உள்ளது. 4 கப்பல்கள் 3 நாடுகளுக்கு சொந்தமானவை. அந்த வகையில் 3 நாடுகளும் தனித்தனியாக புலனாய்வுகளை மேற்கொண்டன. 4வது நாடான அமெரிக்காவை அழைத்து கொண்டது சவுதி அரேபியா. 5வது நாடாக பிரான்ஸ் நாட்டு கடற்படையும் புலனாய்வில் கலந்து கொள்ளுமென்றது ஐக்கிய அரபு அமீரகம். அதற்கு காரணம், பிரெஞ்சு கடற்படைக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஒரு தளம் இருக்கிறது. புலனாய்வில் என்ன கண்டுபிடித்தார்கள் என்பதை இந்த 5 நாடுகளும் ஆதாரத்துடன் இதுவரை சொன்னதில்லை. ஒரே ஒரு புகைப்படம் மட்டுமே வெளியிடப்பட்டது. அவ்வளவுதான். அந்த புகைப்படத்தில் இருந்து எதையும் தெரிந்து கொள்ள முடியாது. இப்போது அமெரிக்க ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் அதை செய்தது ஈரான் தான் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்கிறார். இவருக்கு முன் கருத்து தெரிவித்த சவுதி அரேபியா இதை நடத்தியது ஈரானிய ஆதரவு இயக்கம், அவர்களது பின்னணியில் இருந்தது ஈரானிய தளபதி காசிம் சுலைமானி என்றது. சம்பவம் நடைபெற்ற கடற்பகுதியோ ஐக்கிய அரபு அமீரகத்தின் கடற்பகுதி. ஆனால் அவர்கள் வாய் திறந்து யாரையுமே குற்றம் சுமத்தவில்லை. இவர்கள் அழைத்து வந்த பிரெஞ்சு கடற்படை இப்படியொரு புலனாய்வில் தமக்கு தொடர்பு இருப்பதாகவே இதுவரை காட்டிக்கொண்டதில்லை. நார்வே புலனாய்வாளர்கள் தமது அலுவலை முடித்து கொண்டு தமது நாட்டுக்கு போய்விட்டார்கள். அவர்கள் கண்டுபிடித்தது என்ன என்பதை அவர்களிடம்தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இதுவரை புலனாய்வு முடிவு பற்றி வாயை திறக்கவில்லை. கப்பலில் பெரிய துவாரங்கள் ஏற்பட்டதாக சொன்னார்கள். புலனாய்வாளர்களால் அந்த துவாரம் எப்படி ஏற்பட்டது என்று சொல்ல முடியாதா? என்ன ஆயுதம் என்று சொல்ல முடியாதா? நோ, அதை கூட சொல்ல மறுக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து எதையோ மறைக்கிறார்களா, அல்லது நடந்ததே செட்டப் தாக்குதலா, அல்லது வேறு எதையோ செய்ய போய் தவறான இலக்கில் போய் அடித்து விட்டதா?